ஒவ்வொரு ஆண்டும் தொடர்ந்து மாநில அளவில் பல சாதனைகளை புரிந்து வரும் நாமக்கல் குறிஞ்சி கல்வி நிறுவனங்களில் சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தில் சீனியர் செகண்டரி பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டு ஐஐடி நீட் தேர்வுகளுக்கு பல வெற்றியாளர்களை உருவாக்கிய ஆசிரியர்களை முழு நேர ஆசிரியர்களாக பணியமர்த்தப்பட்டு தினம்தோறும் வகுப்புகள் நடைபெறும் குறிஞ்சி எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் காவேட்டிப்பட்டி நாமக்கல் அட்மிஷன் இன்

ஏ கலெக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸஸ் இஸ் செட் டு பி கண்கரண்ட் இஃப் த லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸஸ் ஆக்ட் அட் ஏ காமன் பாயிண்ட் ஸோ கண்கரண்ட் ஃபோர்ஸஸ் அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஒரு பாயிண்டில் ஆக்ட் ஆகக்கூடிய ஃபோர்ஸஸை நம்ம சொல்லலாம் ஒரு பாயிண்டில் கலெக்ட் ஆகக்கூடிய ஃபோர்ஸஸ் அப்படின்னு சொல்லலாம் இல்லை ஒரு பாயிண்டில் ஆக்ட் ஆகக்கூடிய ஃபோர்ஸஸ் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இப்போ ஒரு பாயிண்ட் அப்படி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஏதோ ஒரு ரிஜிட் பாடியில் நம்ம ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிறோம் ஸோ ஓ அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிற ஸோ இது மேலே எத்தனை ஃபோர்ஸஸ் ஆக்ட் ஆகுது அப்படின்னு நம்ம பார்க்குறது தான் கண்கரண்ட் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ கண்கரண்ட் ஈஸியாக கலெக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸஸ் அப்படின்னு சொல்லலாம் ஸோ கண்கரண்ட் ஃபோர்ஸஸ் நீட் நாட் பி இன் த சேம் பிளேன் ஸோ ரிஜிட் பாடியில் எல்லா ஃபோர்ஸஸும் அதாவது அந்த கண்கரண்ட் ஃபோர்ஸஸ் எல்லாமே சேம் பிளேனில் இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது ஸோ எப்படி இருக்கலாம் அப்படின்னா எல்லா எந்த பிளேனில் வேணாலும் இருக்கலாம் தட் மீன்ஸ் எக்ஸ் ஒய் இஜெட் த்ரீ டைரக்ஷன்ஸில் எந்த பிளேனில் வேணாலும் இருக்கலாம் ஸோ இப்போ த கலெக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸஸ் தான் நம்ம கன்கரன்ட் ஃபோர்ஸஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இன்கேஸ் ஒரு ஜிட் பாடியில் ஸோ எல்லா ஃபோர்ஸஸுமே த ஃபோர்ஸஸ் எஃப் ஒன் எஃப் டூ எஃப் த்ரீ இங்கே ஒரு த்ரீ ஃபோர்ஸஸை நம்ம வந்து இங்கே பார்த்துருக்குறோம் ஸோ அந்த த்ரீ ஃபோர்ஸஸ் பார்த்தீங்க அப்படின்னா இன்கேஸ் சேம் பிளேனில் இருந்துச்சு அப்படின்னா இதை வந்து நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா கோ பிளானர் ஃபோர்ஸஸ் அப்படின்னு சொல்லலாம் ஸோ கோப்ளானர் ஆக்சிஸ் அப்படிலாம் படிச்சிருப்போம் நம்ம ஸோ அப்போ சேம் பிளேண்டில் அந்த ஃபோர்ஸஸ் எல்லாமே இருந்துச்சு அப்படின்னா தே ஆர் கன்கரண்ட் ஆஸ் வெல் அஸ் த கோபிளானர் ஃபோர்ஸஸ் அப்படின்னு சொல்லு ஸோ ஒரு ரிஜிட் பாடி எடுத்துக்கங்க ஸோ அதில் ஓ அப்படிங்கிற ஒரு பாயிண்டில் ஆக்ட் ஆகக்கூடிய இந்த ஃபோர்ஸஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா எஃப் ஒன் எஃப் டூ அண்டு எஃப் த்ரீ இது எல்லாமே எங்கே மீட் பண்ணுது இந்த ஓ அப்படிங்கிற அந்த பாயிண்டில் தான் மீட் ஆகுது ஸோ அப்போ ஒரு ஃபோர்ஸஸ் த கலெக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸஸ் அப்படிங்கிறது இங்கே த்ரீ ஃபோர்ஸஸ் த த்ரீ ஃபோர்ஸஸ் ஆக்டிங் ஏ சேம் பாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம் இதுதான் நம்ம கண்கரண்ட் ஃபோர்ஸஸ் அப்படின்னு இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணுறோம் ஸோ கீழே இருக்கிற ஒரு டைகிராம் பாருங்கள் இப்போ இது ஒரு ஆப்ஜெக்ட் இந்த ஆப்ஜெக்டில் நம்ம ஒரு இடத்துல வந்து பிளேஸ் பண்ணியிருக்கிறோம் ஸோ இப்போ அந்த இடத்துல என்னென்ன ஃபோர்ஸஸ் ஆக்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டவுன்வே டேரெக்ஷனில் ஒரு ஃபோர்ஸஸ் இருக்கும் ஸோ அது டச் ஆகிட்டு இருக்கிற இடத்துல ரெண்டு ஃபோர்ஸஸ் இருக்குது ஒன்று வந்து ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரியில் இருக்குது இன்னொன்று வந்து தேர்ட்டி டிகிரியில் இருக்குது ஸோ அப்போ த ரிமைனிங் ஃபோர்ஸஸ் எங்கே இருக்கும் அப்படின்னா அந்த டவுன்வேர்டு டேரெக்ஷனில் இருக்கும் ஸோ இந்த டயக்ராம் தான் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே நம்ம ட்ரா பண்ணியிருக்கிறோம் ஸோ அப்போ இந்த ஓ அப்படிங்கிற அந்த ஒரு பாயிண்ட்டில் நம்ம இந்த கிரௌண்டில் எத்தனை ஃபோர்ஸஸ் ஆக்ட் ஆகிட்டுருக்கு அப்படின்னா இந்த எஃப் ஒன் எஃப் டூ எஃப் த்ரீ ஸோ இது மூணும் பார்த்திங்க அப்படின்னா வேறு வேறு ஆங்கிளில் இருக்கும் ஸோ வேறு வேறு ஆங்கிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரியில் இந்த பக்கம் ஒரு தேர்ட்டி டிகிரியில் ஃபோர்சஸ் அப்போ மீதி ரிமைனிங் ஃபோர்ஸஸ் எங்கே இருக்குது ட டவுன்வேர்ட் டைரக்ஷனில் மீதி இருக்கக்கூடிய அந்த ரிமைனிங் ஃபோர்ஸஸ் இருக்குது ஸோ அந்த கண்கரண்ட் ஃபோர்ஸஸ் எதுக்காக நம்ம பார்க்குறோம் அப்படின்னா ஸோ அப்போ ஒரு ரிஜிட் பாடி ரிஜிட் பாடி மேலே எத்தனை ஃபோர்சஸ் ஆக்ட் ஆனாலும் ஸோ அப்போ அது வந்து அந்த பொருளை ஸ்டாட்டிக்காக வச்சுக்கிறதுக்கு தான் நமக்கு இந்த ஃபோர்ஸஸ் வந்து யூஸ் ஆகுது ஸோ அப்போ ஒரு பொருள் மேலே எத்தனை ஃபோர்ஸஸ் ஆக்ட் ஆனாலும் அந்த பொருளை என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ரிஜிட் ஸ்டேட்டில் வச்சிருக்கும் ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்திங்கன்னா நம்ம நியூட்டன்ஸ் செகண்ட்லா நியூட்டன்ஸ் தேர்ட்லாலாம் பார்த்தோம் ஸோ நியூட்டன்ஸ் செகண்ட் லாவில் நம்ம ஒரு ஃபோர்ஸஸ் அப்ளை பண்ணும் போது அந்த ஆனது என்ன நடக்கும் அப்படின்னா மொமெண்டம் ஆகும் ஸோ அப்போ ஒரு ஃபோர்ஸஸ் நடக்கும் போது அந்த பொருள் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பர்டிகுலர் வெலாசிட்டியில் மூவ் ஆகும் ஆனால் இங்கே த்ரீ ஃபோர்ஸஸ் ஆக்ட் ஆகியும் இந்த பொருள் வந்து அந்த பிளேஸை விட்டு வேறு எந்த பிளேஸுங்கு நகராமல் இருந்துச்சு அப்படின்னா இதை வந்து நம்ம கண்கரண்ட் ஃபோர்ஸஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ பை அப்ளிகபிள் த நியூட்டன்ஸ் செகண்ட்லா அண்டு லா ஸோ இந்த கோப்ளானர் ஆக்சஸில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஆக்ட் ஆகக்கூடிய ஃபோர்ஸஸ் எல்லாம் ஈக்குவல் ஈக்குவலாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஸோ அடுத்தது லாமிஸ் தீரம் லாமிஸ் தீரம் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா த மேக்னடியூட் ஆஃப் ஈச் ஃபோர்ஸ் ஆஃப் த சிஸ்டம் ஈஸ் ப்ரொப்போஷனல் டு த சைன் ஆஃப் த ஆங்கிள் பிட்வீன் த அதர் டூ ஃபோர்ஸஸ் ஸோ இங்கே ஒரு ஆப்ஜெக்ட் மேலே ஃபோர்ஸஸ் வந்து ஆக்ட் ஆகுது எத்தனை ஃபோர்ஸஸ் அப்படின்னா கண்கரண்ட் ஃபோர்ஸஸ் மாதிரி த்ரீ ஃபோர்ஸஸ் ஆக்ட் ஆகுது அப்படி ஆக்ட் ஆகிட்டு அந்த ஆப்ஜெக்டை எந்த பக்கமும் மூவ் ஆகாமல் வச்சுருந்துச்சு அப்படின்னா ஸோ இப்போ நம்ம ஆக்ட் பண்ணக்கூடிய அந்த ஃபோர்ஸஸ் பார்த்தீங்கன்னா அதனுடைய மேக்னிடியூட் வேல்யூ எப்படி இருக்கும் மற்ற ரெண்டு ஃபோர்ஸஸுக்கு இன்ப்டிவனில் இருக்கக்கூடிய ஆங்கிளுக்கு ப்ரொப்போஷனலாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அந்த ப்ரொப்போஷ்னாலிட்டி வேல்யூ எப்படி இருக்கும் அப்படின்னா சைன் ஆஃப் த ஆங்கிள் பிட்வீன் த அதர் டூ ஃபோர்ஸஸ் அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணலாம் த மேக்னிடியூட் ஆஃப் ஈச் ஃபோர்ஸ் ஆஃப் த சிஸ்டம் இஸ் ப்ரொப்போஷ்னல் டு த சைன் ஆஃப் த ஆங்கிள் பிட்வீன் த அதர் டூ ஃபோர்ஸஸ் ஸோ அப்போ ஒரு ஆப்ஜெக்டு மேலே ஆக்ட் ஆகக்கூடிய அந்த ஃபோர்ஸஸ் ஸோ எத்தனை ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது இங்கே எஃப் ஒன் எஃப் டூ எஃப் த்ரீ அப்படிங்கிற ஒரு மூணு ஃபோர்ஸஸ் ஆக்ட் ஆகி அந்த ஆப்ஜெக்டை ரிஜிட் கண்டிஷனில் வச்சுருக்கு ஸோ அப்போ இதை வந்து நம்ம ஸ்டாட்டிக்குன்னு சொல்லலாம் எந்த இடத்துலையும் மூவ் ஆகாது ஸோ அப்போ அந்த மூணு ஃபோர்ஸஸ் எப்படி இருக்கும் ஒன்றுக்கு ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல அந்த ரெண்டு ஃபோர்ஸஸுக்கு அதர் டூ ஃபோர்ஸஸுக்கு இடையே இருக்கக்கூடிய ஆங்கிள்க்கு சைன் ஆஃப் த வேல்யூக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா ப்ரொபோஷனல் வேல்யூவாக இருக்கும் ஸோ த மேக்னிட்யூட் ஆஃப் ஃபோர்ஸஸ் அப்படிங்கிறது இங்கே எஃப் ஒன் த மேக்னிட்யூட் த ஃபோர்ஸஸ் எஃப் ஒன் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோசன் டு த ஆங்கிள் ஆஃப் த அதர் டூ ஃபோர்ஸஸ் அப்படிங்கிறது என்னது எஃப் ஒன் ஃபோர்ஸு எங்கே ஆக்ட் ஆகுது இந்த பாயிண்டில் ஆக்ட் ஆகுது ஸோ இப்போ அதர் டூ ஃபோர்ஸஸ் அப்படிங்கிறது இங்கே என்னது எஃப் டூ அண்ட் எஃப் த்ரீ ஸோ இந்த அதர் டூ ஃபோர்ஸஸுக்கு நடுவில் இருக்கக்கூடிய ஆங்கிள் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா இதனுடைய சைன் வேல்யூக்கு இந்த ஃபோர்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா டைரக்ட்லி பர்சனலாக இருக்கும் ஸோ இப்போ எஃப் ஒன் இஸ் டைரக்ட்லி பர்சனல் டூ சைன் ஆல்ஃபா அண்ட் இன்கேஸ் ஆஃப் எஃப் டூ த சேம் அதே மாதிரி தான் எஃப் டூ இஸ் டைரக்ட்லி பர்சன் டூ த சைன் பீட்டா எஃப் த்ரீ இஸ் டைரக்ட்லி இப்போ டூ சைன் காமா அப்படின்னு சொல்லலாம் ஸோ இங்கே ஆல்ஃபா பீட்டா காமா அப்படிங்கிறது நம்ம எடுத்துக்கக்கூடிய அந்த ஆங்கிள் வேல்யூ ஆங்கிள் த ஆல்ஃபா பீட்டா காமா அப்படிங்கிறது எதை ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னா ஆங்கிளை ரெப்ரசன்ட் பண்ணுது த ஃபோர்சஸுக்கு நடுவில் இருக்கக்கூடிய அந்த ஆங்கிள் ஸோ இப்போ இந்த ஈக்குவேஷனை த எஃப் ஒன் இஸ் டேரக்ட்லியாக ப்ரொபர்சன் டூ சைன் ஆல்ஃபா எஃப் டூ இஸ் டேரெக்ட்லியாக ப்ரொபர்சன் டூ சைன் பீட்டா எஃப் த்ரீ இஸ் டேரக்ட்லி பிப்பசன் டூ சைன் காமா இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா த எஃப் ஒன் த மேக்னிட்யூட் ஆஃப் எஃப் ஒன் பை சைன் ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு மேக்னிடியூட் ஆஃப் எஃப் டூ பை சைன் பீட்டா இஸ் ஈக்குவல் டு த மேக்னிடூட் ஆஃப் எஃப் த்ரீ பை சைன் ஆல்ஃபா இந்த ஈக்குவேஷனை இந்த மாதிரி ஃபார்மேட்டில் எழுதலாம் ஸோ அப்போ இது எல்லாமே எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா கான்ஸ்ட்டுக்கு ஈக்குவலாக இருக்கும் ஸோ அந்த கான்ஸ்டன்ட் அப்படிங்கிறது நம்ம எதை ரெப்ரெசன்ட் பண்ணுது அப்படின்னா இட் இஸ் யூஸ்ஃபுல் டு அனலைஸ் த ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் ஆப்ஜெக்ட்ஸ் விச் ஆர் இன் த ஸ்டாட்டிக் ஈக்லிபிரியம் ஸோ அப்போ எத்தனை ஃபோர்ஸஸ் ஆக்ட் ஆனாலும் அந்த ஆப்ஜெக்ட் அந்த இடத்துல இருந்து நமக்கு என்ன ஆகாது நகராது ஸோ இப்போ இது எல்லாத்தோடைய ஃபோர்ஸஸோடைய வேல்யூ பார்த்திங்க அப்படின்னா நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா கான்ஸ்டண்டாக இருக்கும் ஸோ அண்டு தென் ஸோ அந்த லாமி ஸ்தீரம் அண்டு தென் கன்கரண்ட் ஃபோர்ஸஸ் இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆப்ஜெக்ட் மேலே ஆக்ட் ஆகக்கூடிய ஃபோர்ஸஸை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணலாம் ஒரு ஆப்ஜெக்ட் மேலே ஆக்ட் ஆகக்கூடிய ஃபோர்ஸஸ் எத்தனை ஃபோர்ஸ் ஆக்ட் ஆனாலும் அந்த ஆப்ஜெக்டை வந்து எப்படி வச்சுருக்கு ஸ்டாட்டிக் ஈக்குலிபிரியமாக வச்சுருக்கு ஸோ அந்த ஈக்குலிபிரியம் கண்டிஷன் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா நம்ம ப்ரீவியஸ் இயரில் படிச்சிருப்போம் ஸோ இது இந்த சின்ன கிளாஸ்லாம் படிச்சுருப்போம் ஒரு ஒரு பொருள் மேலே ஒரு ஃபோர்ஸஸ் ஆக்ட் ஆகுது அப்படின்னா அந்த பொருள் அந்த ஃபோர்ஸால் மூவ் ஆகுதா இல்லையா ஸோ இப்போ மூவ் ஆகலை அப்படின்னா அந்த ஃபோர்ஸஸ் வேறு என்னவா சேஞ்ச் ஆகுது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம படிச்சுருப்போம் சின்ன கிளாஸில் ஸோ இந்த லாமியஸ்ட் தேர்தோட அப்ளிகேஷன் ஸோ ஒன் ஆஃப் த அப்ளிகேஷன் லாமியஸ்தேர்த்தோட அப்ளிகேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு பேபி இன் த ஸ்விங் ஸோ ஒரு பேபி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்விங்கில் இருக்குது ஸோ ஊஞ்சிலாடிக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல் ஸோ இப்போ நம்ம இப்போ ஊஞ்சல் ஆடுறோம் அப்படின்னா அந்த ஊஞ்சலுடைய செட்டப் அதை இங்கே பாருங்கள் ஒரு ஃப்ரீ பாடி டயக்ராம்லாம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன் ஸோ அப்போ இந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா நம்ம இருக்கிறோம் ஸோ அப்போ இது ஊஞ்சலுடைய அதர் டூ சைட்ஸ்ன்னு சொல்லலாம் ஸோ இது எங்கே ஒரு ரிஜிட் சப்போர்ட்டில் பார்த்திங்க அப்படின்னா ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க நிலையாக இருக்கக்கூடிய ஒரு இடத்துல ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க தென் அடுத்தது பார்த்திங்கன்னா அந்த ஊஞ்சலில் ஒரு பொருள் இருந்துச்சு அப்படின்னா அந்த பொருள் மேலே ஆக்ட் ஆகக்கூடிய அந்த ஃபோர்ஸஸ் என்ன அப்படின்னா த டவுன்வர்ட் ஃபோர்ஸ் ஸோ இதுக்கு முன்னால் நம்ம படிச்சிருப்போம் ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது அப்படின்னா அந்த ஆப்ஜெக்ட் மேலே ஆக்ட் ஆகக்கூடிய ஃபோர்ஸஸ் எல்லாத்தையும் நம்ம எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருப்போம் ஸோ அப்படி அந்த ஆப்ஜெக்ட் மேலே ஆக்ட் ஆகக்கூடிய ஃபோர்ஸஸ் பார்த்திங்க அப்படின்னா இங்கே நம்ம ஏரோ மார்க்கில் இண்டிகேட் பண்ணியிருக்கிறோம் ஸோ இது லாமியஸ்தேடத்தோட அப்ளிகேஷன் தான் லாமியஸ்ட் எடுத்து அப்ளிகேஷன் எ பேபி ஸ்விங் அப்படின்னு சொல்லலாம் ஒரு பேபி வந்து ஊஞ்சலாடிக்கிட்டு இருக்கு சரிங்களா ஸோ அது எக்ஸாம்பிள் பாருங்கள் எ பேபி இஸ் பிளேயிங் இன் எ ஸ்விங்

அடுத்தது அந்த இடத்துல அப்ளைஸ் லாமிஸ்தீரம் அண்டு ஃபைண்ட் அவுட் த டென்ஷன் ஆக்டிங் ஆன் த செயின் ஸோ இப்போ அந்த லாமி ஸ்தீரத்தை அப்ளை பண்ணி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த ஸ்விங்கில் இருக்கக்கூடிய பேபி மேலே ஆக்ட் ஆகக்கூடிய ஃபோர்ஸஸ் என்னென்னா தென் அந்த ஸ்விங்கில் யூஸ் ஆகக்கூடிய அந்த செயின் இருக்குது பார்த்தீங்களா அந்த ஐடென்டிக்கல் செயின்ஸ் அது மேலே ஆக்ட் ஆகக்கூடிய அந்த டென்ஷன் என்ன அப்படிங்கிறத நம்ம இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணலாம் ஸோ ரிஜிட் சப்போர்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு பேபி அந்த சைன்ஸில் ஆக்ட் ஆகக்கூடிய அந்த ஃபோர்ஸஸை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா டென்ஷன் அப்படின்னு சொல்லலாம் த டி இண்டிகேட்ஸ் த டென்சன் அண்ட் த டவுன்வேடு ஃபோர்ஸுங்க என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா எம்ஜி அப்படிங்கிற டவுன்வேர்டு ஃபோர்ஸ் ஸோ இப்போ பேபி அண்ட் த சைன்ஸ் ஆர் மாடல்டு எ பார்ட்டிக்கல் ஹங் பை த டூ ஸ்டிங்ஸ் அதை தான் நம்ம இந்த டயக்ராமில் சொல்லியிருக்கிறோம் ஸோ டயக்ராமில் ஃப்ரீ பாடி டயக்ராமில் போட்டிருக்கிறோம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறோம் த ரிஜிட் பா ரிஜிட் சப்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த டூ டென்சன் இந்த டென்ஷன் இருக்குது பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து அந்த சைன்ஸ் ஸோ இப்போ இந்த இடத்துல இருக்கக்கூடிய டாட்டு தான் நமக்கு என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த பேபி ஸோ டவுனேடு ஃபோர்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து எம்ஜி ஸோ கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் தான் அது மேலே ஆக்ட் ஆகும் ஸோ த்ரீ ஃபோர்ஸஸ் ஆக்டிங் அந்த பேபி அப்படின்னு சொல்லலாம் ஸோ அந்த பொருள் மேலே அந்த ஊஞ்சலில் இருக்கக்கூடிய அந்த குழந்தை மேலே எத்தனை ஃபோர்ஸஸ் ஆக்ட் ஆகுது த்ரீ ஃபோர்ஸஸ் ஆக்ட் ஆகுது ஸோ அது என்னென்ன ஃபோர்ஸஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சைன்ஸில் அந்த ஸ்விங்கில் இருக்கக்கூடிய சைன்ஸில் எத்தனை ஃபோர்ஸ் இருக்குது அப்படின்னா ரெண்டு ஃபோர்ஸ் இருக்குது அது வந்து நம்ம டென்ஷன் அப்படின்னு சொல்லலாம் அடுத்தது டவுன்வேடு ஃபோர்ஸ் ஒன்று இருக்குது அந்த டவுன்வேட் ஃபோர்ஸு எம்ஜி அப்படிங்கிற கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ஸோ அப்போ த டவுன்வேட் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் அலாங் நெகட்டிவ் ஒய் டேரக்ஷன் ஸோ அந்த டவுன்வேடு ஃபோர்ஸு எந்த டைரக்ஷனில் இருக்குது அந்த டவுன்வேடு ஃபோர்ஸ் எம்ஜி அப்படிங்கிற அந்த டவுன்வேட் ஃபோர்ஸு டவுன்வேட் டைரக்ஷனில் இருக்குது ஸோ இப்போ டவுன்வேட் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லலாம் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஆக்சிஸ் போட்டிருக்கிறோம் ஸோ அது எந்தெந்த டேரெக்ஷனில் இருக்குது அப்படின்னா எக்ஸ் ஆக்சிஸில் எந்த மூமெண்ட்டும் கிடையாது ஆக்சிஸில் மட்டும்தான் அதனுடைய மூமெண்ட் இருக்கும் ஸோ இப்போ அந்த எம்ஜி அப்படிங்கிற அந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸு நெகட்டிவ் ஒய் டேரக்ஷனில் இருக்குது அடுத்தது டென்ஷன் டென்ஷன் எந்த டேரக்ஷனில் இருக்குது அப்படின்னா பாசிட்டிவ் ஒய் டேரெக்ஷனில் இருக்குது ஸோ அதை டென்ஷன் டி அலாங் த டூ ஸ்டிங்ஸ் இந்த இல்லை நம்ம த்ரீ ஃபோர்ஸஸ் அப்படின்னு சொன்னது ரெண்டு டென்ஷன் ஃபோர்ஸும் ஒரு கிராவிடேஷனல் ஃபோர்ஸும் ஸோ இதுக்கான ஒரு ஃப்ரீ பாடி டயக்ராம் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே போட்டிருக்குறோம் ஸோ வித் காம்போனன்ஸோட ஸோ இந்த ஃப்ரீ பாடி டயக்ராம் தான் வந்து எக்ஸ்ப்ளைன் பண்ணுது திஸ் இஸ் த காம்போனண்ட் எக்ஸ் அண்ட் ஒய் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த காம்போனன்ட்ஸாக நம்ம வந்து டிவைட் பண்ணோம் அப்படின்னா இந்த டென்ஷன் இந்த ஆக்ட இந்த ஆக்ட் இந்த என்ன அது சைன்ஸ் அப்படின்னு சொல்லலாம் அந்த சைன்ஸ் மேலே ஆக்ட் ஆகக்கூடிய அந்த டூ ஃபோர்ஸஸ் அதாவது இந்த டென்ஷன் அடுத்து டவுன்மேட் ஃபோர்ஸ் நமக்கு தெரியும் எம்ஜி அப்படிங்கிற டவுன்மேட் ஃபோர்ஸ் ஸோ இப்போ இதை காம்போனண்ட்டு நம்ம பிரித்தோம் அப்படின்னா இந்த ஹரிஜான்டல் காம்போனன்ட் அண்ட் வெட்டிகல் காம்போனன்ட் அப்படின்னு பிரிக்கலாம் ஸோ வெட்டிகல் காம்போனன்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இது ஃபோர் காம்போன் அதாவது ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் மட்டும் பிரிக்கும் அப்போ இந்த ஆக்சிஸில் இருக்கக்கூடிய அந்த காம்போனன்ட்ஸ் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா டி சைன் டிட்டா ஸோ டென்ஷன் டென்ஷன் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஆக்சிஸில் ஆக்ட் ஆகலை ஸோ வித் என் ஆங்கிள் டீட்டாவில் ஆக்ட் ஆகுது ஸோ அப்போ இந்த டென்ஷன் இன் டீட்டாவில் ஆக்ட் ஆகிறதுனால நமக்கு பார்த்தீங்கன்னா இந்த காம்போனண்ட் ரெண்டாக பிரியும் ஒன்று வந்து காஸ்டிட்டா இன்னொன்று வந்து சைன் டிட்டா அப்படின்னு பிரிக்கலாம் ஸோ இப்போ இந்த இடத்துல ஒரு டி காஸ்டா தென் டவுன்வே டேரெக்ஷனில் ஒரு எம்ஜி ஸோ இப்போ இந்த இடத்துல டீ காஸ்டிட்டா அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த டென்ஷனுக்கு ஒரு டி காஸ்டிட்டா இந்த டென்ஷனுக்கு ஒரு டி காஸ்டிட்டா ஸோ டோட்டலாக டூ டி காஸ்டிட்டா அப்படிங்கிறது வெர்டிகல் காம்போனண்ட்டில் ஆக்ட் ஆகக்கூடிய இந்த ஃபோர்ஸஸ் ஸோ ஹரிஜென்டல் காம்போனண்ட்டில் பார்த்தீங்கன்னா இங்கே காஸ்டீட்டா அப்படின்னா இங்கேனா அது சயின்டிட்டா ஸோ இப்போ இந்த ஹரிஜாண்டல் காம்போனெண்டில் டி சயின்டிட்டா அப்படின்னு சொல்லலாம் ஒய்ஆக்ஸ் எக்ஸ்ஆக்ஸிஸில் டி சயின்டிட்டா ஆக்சிஸில் டி காஸ்டிட்டா ஸோ இங்கே வந்து ரெண்டு சைன்ஸ் இருக்கிறதுனால பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஆங்கிள் டீட்டா இங்கே ஒரு டீட்டா ரெண்டு டீட்டா அதனால் டூ டி காஸ்டிட்டா அப்படின்னு நமக்கு சேஞ்ச் ஆகும் ஸோ இதில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா பை யூஸிங் லாமிஸ் தீரம் லாமிஸ் தீரத்தை நம்ம இங்கே அப்ளிகபிள் பண்ணுறோம் ஸோ இப்போ நமக்கு லாமி ஸ்தீரம் ஆல்ரெடி என்னன்னு தெரியும் அது ஃபோர்ஸஸ் இஸ் டைரெக்ட்லி இப்போ பர்சன் டு த ஆங்கிள் ஆஃப் த ஆங்கிள் பிட்வீன் த அதர் டூ ஃபோர்ஸஸ் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம் ஸோ இங்கே ஆங்கிள் அப்படிங்கிறது என்னான்னு பார்த்தீங்கன்னா இங்கே டீட்டா அப்படின்னு நம்ம இண்டிகேட் பண்ணியிருக்கிறோம் ஸோ இப்போ அது டோட்டல் ஆங்கிள் பார்க்கணும் டோட்டல் ஆங்கிளில் இந்த டென்ஷன் எந்த டைரக்ஷனில் இருக்குது ஸோ டோட்டல் ஆங்கிளில் இந்த டென்ஷன் எந்த டேரக்ஷனில் இருக்குதுன்னு பார்க்கணும் ஸோ அப்போ லாம்பியஸ்தீரத்தை படி நம்ம பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபோர்ஸ் பை சைன் ஆல்ஃபா அப்படிங்கிறது இல்லாமா இந்த f1 by பை சைன் ஆல்ஃபா equal to f2 எஃப் டூ பை சைன் பீட்டா to f3 by எஃப் த்ரீ பை சைன் காமா அப்படின்னு நம்ம பிரிக்கலாம் ஸோ இப்போ ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா அதெல்லாம் இங்கே என்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது டென்சன் ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகுது ஸோ ஃபஸ்ட்டு சைன் எடுத்துக்கங்க இதில் ஃபஸ்ட்டு சைனில் தான் ஆக்ட் ஆகுது அப்போ டி பை சைன் ஒன் எயிட்டி so இங்க ஸோ இங்கே சைன் ஆல்ஃபா அந்த ஆல்ஃபாங்கிறது என்னது இங்கே ஆல்ஃபா அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த டென்ஷனுக்கு ஆப்போசிட்டாக இருக்கக்கூடிய ஆங்கிள் அதாவது டென்ஷனுக்கும் இந்த எம்ஜிக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஆங்கிள் அப்போ இந்த ஆங்கிளை நம்ம பார்த்தோம் அப்படின்னா இது வந்து இங்கே டீட்டா போயிடுச்சு அப்போ இந்த ஒன் எயிட்டியில் இந்த டீட்டா வந்து மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா மீதி தான் நமக்கு ஆங்கிள் ஸோ அப்போ சைன் ஒன் எயிட்டி மைனஸ் டீட்டா அப்படின்னு நம்ம எழுதலாம் அடுத்தது இஸ் ஈக்குவல் டு செகண்ட் ஃபோர்ஸு செகண்ட் ஃபோர்ஸ் என்னது அதுவும் டென்ஷன் தான் அந்த சைன் மேலே ஆக்ட் ஆகக்கூடிய அடுத்த ஃபோர்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா அதுவும் டென்ஷன் தான் ஸோ இப்போ டி டிவைட் பை சைன் ஒன் எயிட்டி மைனஸ் டீட்டா ஸோ அடுத்தது தேர்டு ஃபோர்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே தேர்டு ஃபோர்ஸ் வந்து டவுன் டேரக்ஷனில் எம்ஜி அப்படிங்கிற ஒரு ஃபோர்ஸு ஸோ அந்த எம்ஜி டிவைடட் பை இதுக்கு ஆப்போசிட் ஆங்கிள் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்போசிட்டில் என்ன இருக்குது ஆப்போசிட் டேரக்ஷனில் இருக்கக்கூடிய அந்த ஆங்கிள் என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே ரெண்டு டீட்டா இருக்குது ஸோ இப்போ சைன் டூ டீட்டா எல்லாமே சைனோட ஆங்கிளில் தான் நம்ம வந்து அந்த ப்ரொப்போஷனாலிட்டி சொல்லணும் ஸோ இப்போ அந்த சைனோட ஆங்கிள் அப்படிங்கிறதுனது டி பை சைன் ஒன் எயிட்டி மைனஸ் டீட்டா இஸ் ஈக்குவல் டு டி பை சைன் ஒன் எயிட்டி மைனஸ் டீட்டா இஸ் ஈக்குவல் டு எம்ஜி பை சைன் டூ டீட்டா ஸோ இந்த சைன் ஒன் எயிட்டி மைனஸ் சைன் டூ டீட்டா அப்படிங்கிறதுலாம் இந்த டிரிக்னாமெண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு என்ன ஃபார்முலா சைன் ஒன் எயிட்டி மைனஸ் டீட்டா இசிகோல்ட்டு சைன் டீட்டா அப்படின்னு எழுதலாம் அடுத்தது சைன் டூ டீட்டா இசிகோல்ட்டு டூ சைன்டிட்டா இன்ட்டு காஸ்டீட்டா அப்படின்னு எழுதலாம் ஸோ இது ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன் இதை வந்து நம்ம சிம்பிஃபை பண்ணுறதுக்காக என்ன பண்ணிக்கிறோம் இப்படி சேஞ்ச் பண்ணிக்கிறோம் ஸோ இதுலேருந்து நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா வி கெட் இந்த டி பை சைன் ஒன் எயிட்டி மைனஸ் டிட்டா அப்படின்னு இருக்குல்ல இந்த டி பை சைன் ஒன் எயிட்டி மைனஸ் டீட்டாவை நம்ம எப்படி எழுதலாம் டி பை சைன்டிட்டா அப்படின்னு எழுதலாம் ஸோ இது ரெண்டு ஃபோர்ஸஸ் இங்கே என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஈக்குவல் ஃபோர்ஸஸ் தான் ஸோ அப்போ டி பை சயின்டிட்டா இஸ் ஈக்குவல் டு டி பை சைன்டிட்டா நம்ம வந்து ஒரே ஃபோர்ஸஸ் எடுத்துக்கலாம் அப்போ டி பை சைன்டிட்டா அப்படின்னு எடுத்துக்கிறோம் இஸ் ஈக்குவல் டு அடுத்த ஃபோர்ஸ் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா எம்ஜி பை சைன் டூ டீட்டா ஸோ அப்போ இங்கே சைன் டூ டீட்டா அப்படிங்கிறத டூ சைன் டிட்டா இன்ட்டு காஸ்டீட்டான்னு எடுத்துக்கலாம் ஸோ இது எப்படி எழுதலாம் எம்ஜி பை டூ சைன் டிட்டா இன்ட்டு காஸ்டீட்டா ஸோ இந்த ரெண்டு டைமையும் நம்ம ஈக்குவல் பண்ணுறோம் ஈக்குவல் பண்ணி இதுலேருந்து டென்ஷன் அப்படிங்கிறத நமக்கு கால்குலேட் பண்ணுறோம் அப்போ டென்ஷன் இஸ் ஈக்குவல்ட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைட் இருக்கக்கூடிய அந்த சைன் டீட்டாவும் ரைட் ஹேண்ட் சைடு இருக்கக்கூடிய அந்த சைன் டீட்டாவும் கேன்சல் ஆகிடும் வாட் இஸ் த ரிமைனிங் ஃபங்க்ஷன் ஸோ டி இசி கோல்ட்டு எம்ஜி பை டூ காஸ்டிட்டா ஸோ இந்த இடத்துல எம் டென்ஷன் அதாவது அந்த ரெண்டு சைன்லேயும் இருக்கக்கூடிய டென்ஷன் என்ன நம்ம கால்குலேட் பண்ணோம்னா அந்த டென்ஷன் என்ன அது டென்ஷன் இசி கோல்ட்டு எம்ஜி பை டூ காஸ்டிட்டா இந்த இந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த டீட்டா அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த சைனுக்கு நடுவில் இருக்கக்கூடிய அந்த ஆங்கிள் ஸோ இன்கேஸ் இந்த சைனுக்கு நடுவில் இருக்கக்கூடிய இந்த ஆங்கிள் ஜீரோவாக இருந்துச்சு அப்படின்னா ஸோ இப்போ ஸ்விங் அப்படின்னா கட்டாயம் என்ன இருக்கும் ரெண்டு சைன் இருக்கும் ஆனால் நம்ம டிட்டாஇசிகோல்ட்டு ஜீரோன்னு எடுத்துகிட்டோம்னா ஒரே ஒரு கயிறில் தொங்கக்கூடிய ஒரு பொருள் என்ன ஃபு என்ன டென்ஷனை இருக்கும் அப்படின்னா ஸோ இப்போ காஸ்டிட்டா இசைட்டு நம்ம என்னென்னு எடுத்துக்கலாம் டீட்டா டீடா இசிகல்ட்டு ஜீரோ அப்படின்னா காஸ்டிட்டா காஸ்ட் ஜீரோ இசிகள்ட்டு ஒன் அப்படின்னு எடுத்துக்கலாம் ஸோ டென்ஷன் இசிகள்ட்டு எம்ஜி பை டூ இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஃபேன் வந்து இப்போ என்ன பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா சீலிங்கில் ஃபிட் பண்ணியிருக்கிறோம் அப்போ அந்த ஃபேன் ஃபிட் பண்ணியிருக்கிற இடத்துல இருக்கக்கூடிய டென்ஷன் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா எம்ஜி பை டூ அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஸோ இப்போ ஸ்விங் அப்படிங்கிறதுனால இந்த இடத்துல இருக்கக்கூடிய டென்ஷன் என்னது டி இசி கோல்ட்டு எம்ஜி பை டூ காஸ்டீட்டா பிகாஸ் த டீட்டா இஸ் தன் ஆங்கிள் பிட்வீன் த டூ சைன்ஸ் தன் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் டோட்டல் லீனியர் மொமெண்டம் ஸோ அந்த லா ஆஃப் கன்சர்வேஷன் அப்படிங்கிறது நம்ம சின்ன கிளாஸ்லேருந்து நிறைய படிச்சுருக்குறோம் லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி அதெல்லாம் பா பார்த்துருக்குறோம் நம்ம ஸோ இதில் வந்து லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் டோட்டல் லீனியர் மொமெண்டம் இது நியூட்டன்ஸுடைய தேர்ட்லாவுடைய அப்ளிகேஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம் நியூட்டன்ஸுடைய தேர்ட்லாவோட அப்ளிகேஷன் ஸோ ஒரு ஒரு ஆப்ஜெக்ட் பார்த்தீங்க அப்படின்னா லீனியர் பாத்தில் மூவ் ஆகிட்டு இருக்கும் போது த மொமெண்டம் த பி இஸ் டு எம்வி ஒரு பொருள் மேலே ஒரு ஃபோர்ஸ் நம்ம ஆக்ட் பண்ணோம் அப்படின்னா ஸோ நியூட்டன்ஸுடைய செகண்ட் லா அண்ட் தேர்ட்லா நியூட்டன்ஸ் உடைய செகண்ட் லாவில் நம்ம ஒரு ஆப்ஜெக்ட் மேலே ஒரு ஃபோர்ஸை மூவ் பண்ணோம் ஒரு ஃபோர்ஸை அப்ளை பண்ணோம் அப்படின்னா அந்த ஆப்ஜெக்ட் என்ன பண்ணும் ஒரு ஸ்டெயிட் லைனில் மூவ் ஆகும் ஸோ அப்போ அதுக்கு ஒரு மொமெண்டம் இருக்கும் த ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு த சேஞ்ச் இன் மொமெண்டம் அப்படின்னு நம்ம சொன்னோம் நியூட்டன்ஸ் உடைய செகண்ட் லெவலில் த ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு த சேஞ்ச் இன் மொமெண்டம் ஸோ எஃப் இஸ் ஈகுவல் டுபி பை டிடி அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம் ஸோ இப்போ ஸ்டெயிட் லைனில் மூவ் ஆகுது அப்படின்னா அப்போ மூவ் ஆகிறதுக்கு முன்னால் நம்ம கொடுத்த ஃபோர்ஸுக்கு ஈக்குவலான ஒரு ஃபோர்ஸஸ் நமக்கு என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா திரும்ப கொடுத்துருக்கும் ஸோ அப்போ நம்ம கொடுத்த ஒரு ஃபோர்ஸுக்கு ஆக்ஷன் அண்டு ரியாக்ஷன் நமக்கு என்ன பண்ணியிருக்கோம் கிடச்சிருக்கும் ஸோ அப்போ அந்த ஆக்ஷன் ஃபோர்ஸ் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு கிடைச்ச அந்த ரியாக்ஷன் ஃபோர்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா நம்ம கொடுத்த ஃபோர்ஸுக்கு ஈக்குவல் அண்டு ஆப்போசிட் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லலாமா ஸோ நியூட்டன்ஸுடைய தேர்ட் லா அண்டு நியூட்ரன்ஸுடைய செகண்ட் லா இங்கே ரெண்டையும் அப்ளிகபிள் பண்ணி நம்ம லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் டோட்டல் லீனியர் மொமெண்டம் ஸோ அப்போ ஒரு ஆப்ஜெக்ட்டு ஒரு ஃபோர்ஸ் கொடுத்து நம்ம மூவ் பண்ணும் அதுக்கு ஒரு லீனியர் மொமெண்டம் கிடைக்கும் அந்த லீனியர் மொமெண்டம் பார்த்திங்கன்னா நம்ம கொடுத்த ஃபோர்ஸஸை என்ன பண்ணோம் திரும்ப நமக்கு கொடுக்கும் இதுதான் நம்ம லா ஆஃப் கன்சர்வேஷன் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ இன் மெக்கானிக்ஸில் பார்த்திங்க அப்படின்னா த த்ரீ கன்சர்வேஷன் லாஸ் வந்து இருக்குது ஸோ என்னென்ன அந்த த்ரீ கன்சர்வேஷன் ஆஃப் லாஸ் இன் மெக்கானிக்ஸ் அப்படின்னா ஒன் இஸ் த கன்சர்வேஷன் ஆஃப் டோட்டல் எனர்ஜி இந்த ட கன்சர்வேஷன் ஆஃப் டோட்டல் எனர்ஜியை நம்ம சின்ன கிளாஸ் வந்து படிச்சிருப்போம் ஸோ இந்த 10th வரைக்கும் அப் டு 10th வரைக்கும் நம்ம பார்த்தீங்கன்னா இந்த கன்சர்வேஷன் ஆஃப் டோட்டல் எனர்ஜி த எனர்ஜி கேன் பி நாட் டெஸ்ட்ராய்டு அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம் நாட் பி கிரியேட்டட் ஆர் நாட் டெஸ்டாய்டு அப்படின்னு ஸோ எனர்ஜியை வந்து நீ கிரியேட் பண்ணவும் முடியாது எனர்ஜியை டெஸ்ட்ராய் பண்ணவும் முடியாது ஒரு எனர்ஜியை இன்னொரு டைப் ஆஃப் எனர்ஜியை நம்ம என்ன பண்ணிக்கலாம் சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு படிச்சிருப்போம் அடுத்தது கன்சர்வேஷன் ஆஃப் டோட்டல் லீனியர் மொமெண்டம் ஸோ ஒரு ஆப்ஜெக்ட் வந்து மூவ் ஆகிட்டு இருக்கும் போது ஸ்ட்ரெயிட் லைனில் லீனியர் மொமெண்ட் லீனியரில் மூவ் ஆகிட்டு இருக்கும் போது அது மேலே நம்ம கொடுத்த ஃபோர்ஸஸ் ஆனது நமக்கு சேஞ்ச் ஆகாமல் என்ன பண்ணும் அந்த பொருளை மூவ் பண்ணிட்டு போகும் அடுத்தது கன்சர்வேஷன் ஆஃப் ஆங்குலர் மொமெண்டம் இந்த ஆங்குலர் அப்படிங்கிறது என்னது இன்றைய சர்க்குலர் பாத் அப்படின்னு சொல்லலாம் இத் மேக் அன் ஆங்கிள் டீட்டா ஸோ லீனியர் அப்படிங்கிறது ஸ்டெயிட் பாத்தில் போயிட்டுருக்கு அப்படின்னா இந்த ஆங்குலர் அப்படிங்கிறது என்னது இந்த பார்ட்டிகல் மூவ்ஸ் இன்னிய சர்டன் ஆங்கிள் டீட்டா அப்படின்னு சொல்லலாம் ஸோ இங்கே நியூட்டன்ஸ் உடைய தேர்ட் லாவை நம்ம எப்படி அப்ளிகபிள் பண்ணலாம் அப்படின்னா த எஃப் டூ ஒன் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் எஃப் ஒன் டூ த ஃபஸ்ட் ஆப்ஜெக்ட் த ஃபோர்ஸ் எக்ஸப்டட் பை த செகண்ட் ஆப்ஜெக்ட் ஸோ எஃப் டூ ஒன் அப்படிங்கிறது தானே அது ஃபஸ்ட் ஆப்ஜெக்ட்டு ரெண்டாவது ஆப்ஜெக்ட் மேலே ஆக்ட் பண்ணக்கூடிய ஃபோர்ஸஸ் ஸோ இஸ் ஈக்குவல் டு எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா அந்த ரெண்டாவது ஆப்ஜெக்ட்டு திரும்ப ஃபஸ்ட் ஆப்ஜெக்ட் மேலே கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸஸுக்கு ஆப்போசிட்டாக இருக்கும் ஸோ அப்போ எஃப் ஒன் டூ சாரி எஃப் டூ ஒன் இஸ் ஈக்குவல் டூ மைனஸ் ஆஃப் எஃப் ஒன் டூ அப்படின்னு எழுதலாம் ஸோ இங்கே ஃபோர்ஸஸ் அப்படிங்கிறது இன் respect ஆஃப் நியூட்டன் செகண்ட் லெவலில் த f12 is equal to ரெஸ்பெக்ட் so, so, divided டைம் அப்படின்னு சொல்லலாமா ஸோ எஃப் ஒன் டூ இஸ் ஈக்குவல் டிபி ஒன் பை டிடி ஸோ இந்த செகண்ட் ஆப்ஜெக்ட்டோட செகண்ட் ஆப்ஜெக்ட்டு ஃபஸ்ட் ஆப்ஜெக்டு மேலே அப்ளிகபிள் பண்ணக்கூடிய ஃபோர்ஸஸ் ஆக்ட் பண்ணக்கூடிய ஃபோர்ஸஸ் ஸோ அப்போ இங்கே என்ன ஆப்ஜெக்ட் நம்ம எடுத்துக்கிறோம் ஃபஸ்ட் ஆப்ஜெக்ட்டு மேலே ஆக்ட் ஆகக்கூடிய ஃபோர்ஸ்னு சொல்கிறோம் ஸோ அப்போ அந்த மொமெண்டம் எப்படி இருக்கும் ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட் ஃபஸ்ட்டு ஆப்ஜெக்ட்டுக்கான மொமெண்டமாக இருக்கும் அண்டு தென் எஃப் டூ ஒன் இஸ்இகல்ட்டு டிபி டூ டிவைடட் பை டிடி ஸோ இங்கே சேஞ்ச் இன் மொமெண்டம் அப்படிங்கிறது ரெண்டாவது ஆப்ஜெக்ட்டுக்கான மொமெண்டம் இது ஸோ இப்போ ஃபஸ்ட் ஆப்ஜெக்ட்டு ரெண்டாவது ஆப்ஜெக்ட் மேலே ஒரு ஃபோர்ஸை எக்ஸப்ட் பண்ணிச்சு அப்படின்னா அப்போ அந்த ரெண்டாவது ஆப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட்டு என்ன மொமெண்டம் வந்து சேஞ்ச் ஆகும் அப்படிங்கிறத இங்கே பார்க்கலாம் ஸோ இதில் ஸோ எஃப் ஒன் டூ இஸ் ஈகோல்ட்டு டிபி ஒன் டிவைட் பை டிடி அண்டு எஃப் டூ ஒன் இஸ் இகோல்ட்டு டிபி டூ டிவைட் பை டிடி ஸோ இது ரெண்டையும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மேலே இருக்கக்கூடிய ஈக்குவேஷனில் கொண்டு போய் சப்ஷூட் பண்ணுங்கள் மேலே இருக்கக்கூடிய ஈக்குவேஷன் என்னாது எஃப் டூ ஒன் இஸ் ஈக்குவல் டூ எஃப் ஒன் டூ ஸோ இப்போ எஃப் டூ ஒன் இஸ் ஈக்குவல் டூ மைனஸ் ஆஃப் எஃப் ஒன் டூ அப்படிங்கிறதுல இந்த சேஞ்சின் மொமெண்ட்டை கொண்டு போய் நம்ம சப்ஷூட் பண்ணிணோம் அப்படின்னா டிபி ஒன் டிவைட் பை டிடி இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் டிபி டூ டிவைட் பை டிடி அப்படின்னு சொல்லலாம் ஸோ டிபி ஒன் டிவைட் பை டிடி இஸ் மைனஸ் ஆஃப் டிபி டூ டிவைட் பை டிடி ஸோ இது இப்போ இந்த மைனஸ் ஆஃப் டிபி டூ டிவைட் பை டிடி அப்படிங்கிறத நம்ம திரும்ப வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடாக எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னா ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடு எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னா எப்படி சேஞ்ச் ஆகும் இந்த டிபி ஒன் டிவைட் பை டிடி பிளஸ் டிபி டூ டிவைட் பை டிடி இஸ் ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னு கிடைக்கும் ஸோ இது என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த மைனஸ் வந்து நம்ம என்ன பண்ணலாம் லெஃப்ட் ஹேண்ட் சைடு பக்கம் எடுத்துகிட்டு வரோம் இந்த மைனஸை லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துகிட்டு வந்தால் அது என்னவாக மாறிடும் அப்படின்னா ப்ளஸ்ஸாக மாறிடும் ஸோ சேஞ்ச் இன் மொமெண்டம் அப்படிங்கிறத இப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணலாம் டிடி ஆஃப் பி ஒன் ப்ளஸ் பி டூ இஸ் ஈக்குவல் டு ஜீரோ ஸோ இது சேஞ்ச் இன் மொமெண்டம் வித் ரெஸ்பெக்ட் டு டைம் அதாவது டிடி இன்ட்டு பி ஒன் ப்ளஸ் பி டூ இஸ் ஈக்குவல் டு ஜீரோ ஸோ இந்த பி ஒன் பி டூ அப்படிங்கிறது என்னது கான்சன்வெக்டர் ஸோ கான்ஸ்டண்டுங்கிறது என்ன அது வித் ரெஸ்பெக்ட் டூ டைம் ஸோ பி ஒன் வெக்டர் ப்ளஸ் பி டூ வெக்டர் இசுகொல்ட்டு கான்ஸ்டன்ட் வெக்டர் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ அது பி டோட்டல் இங்கே மொமெண்டம் இந்த மொமெண்டம் பார்த்திங்க அப்படின்னா அந்த டோட்டல் மொமெண்டம் இசிவோல்ட்டு நம்ம கன்சர்ட் அப்படின்னு சொல்கிறோம் இந்த டோட்டல் லீனியர் மொமென்டம் கன்சர்டுன்னு சொல்லியிருக்கிறோம் ஸோ இப்போ பி டோட்டல் இசிகோல்ட்டு பி ஒன் வெக்டர் ப்ளஸ் பி டூ வெக்டர் ஸோ நம்ம எப்படி வந்து இப்போ ரெண்டு இது இது பி ஒன் பி டூ ரெண்டு மொமெண்டமே பார்த்திங்க அப்படின்னா வித் ரெஸ்பெக்ட் டு டைம் அப்படிங்கிறது ஸோ இதனுடைய டோட்டல் வேல்யூ இசிட்டு ஜீரோ ஸோ அதை பி ஒன் ப்ளஸ் பி டூ வந்து கான்ஸ்டண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா அந்த கான்ஸ்டண்டை நம்ம என்ன பண்ணுறோம் டிஃப்ரென்சேட் பண்ணுறோம் வித் ரெஸ்பெக்ட் டு டைமை பொறுத்து டிஃப்ரென்சேட் பண்ணுறதுனால கான்ஸ்டென்ட்டை டிஃப்ரென்சேட் பண்ணால் அது எதுக்கு ஈக்குவல் ஆகிடும் ஜீரோ ஸோ இதை வச்சு நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா இஃப் தேர் ஆர் நோ எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆன் த சிஸ்டம் தன் த டோட்டல் லீனியர் மொமெண்டம் ஆஃப் த சிஸ்டம் தட் மீன்ஸ் பி டோட்டல் இஸ் ஆல்வேஸ் எ கான்ஸ்டன்ட் வெக்டர் அப்படின்னு சொல்லலாம் இஃப் தேர் ஆர் நோ எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் த சிஸ்டம் ஸோ இப்போ வந்து ஒரு ஒரு சிஸ்டத்து மேலே ஒரு ஆப்ஜெக்ட் மேலே எந்த விதமான எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸும் ஆக்ட் ஆகலை அப்படின்னா அது இப்போ கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியில் மூவ் இருக்கும் ஸோ தென் த டோட்டல் லீனியர் மொமெண்டம் ஆஃப் த சிஸ்டம் எப்படி இருக்கும் அப்படின்னா கான்ஸ்டண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல் அடுத்தது இதே வேறு எப்படி சொல்லலாம் அப்படின்னா த டோட்டல் லீனியர் மொமெண்டம் ஆஃப் த சிஸ்டம் மீஸ் கன்சர்வ்டு இன் டைம் இந்த ஈக்குவசனுக்கு பார்த்தீங்களா டிபி ஒன் ப்ளஸ் பி டூ டிவைடட் பை டிடி அதாவது டிடி ஆஃப் பி ஒன் ப்ளஸ் பி டூ இஸ் ஈக்வல் டு ஜீரோ இந்த டோட்டல் மொமெண்டம் அப்படிங்கிறது இந்த ஃபஸ்ட் ஆப்ஜெக்டோட மொமெண்டம் ப்ளஸ் செகண்ட் ஆப்ஜெக்டோடைய மொமெண்டம் ஸோ வித் ரெஸ்பெக்ட் டூ டைம் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ ஸோ அ டோட்டல் லீனியர் மொமெண்டம் ஆஃப் த சிஸ்டம் இஸ் கன்சர்டு இன் டைம் அப்படின்னு சொல்லலாம் ஓகேங்களா ஸோ அடுத்தது ஸோ இதனுடைய எக்ஸாம்பிள் இப்போ கன்சர்வேஷன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்ம கொடுக்கக்கூடிய மொமெண்டம் பார்த்திங்கன்னா எப்படி இருக்கும் அது பி ஒன் அப்படிங்கிறது இங்கே என்ன மொமெண்டம் த ஃபோர்ஸ் ஃபஸ்ட்டு ஃபோர்ஸோடைய மொமெண்டம் இந்த பி டூ அப்படிங்கிறது நான் செகண்ட் ஃபோர்ஸோடைய மொமெண்டம் ஸோ அப்போ இந்த ஃபோர்ஸஸ் உடைய மொமெண்டம் நமக்கு எப்படி இருக்குது அப்படின்னா கான்ஸ்டண்டாக இருக்கும் ஸோ ஒரு ஒரு ஆக்ஷன் நடக்கும் போது பார்த்தீங்கன்னா அப்படின்னா பிஃபோர் ஆக்ஷன் ஆஃப்டர் ஆக்ஷன் அப்படின்னு பிரிக்கலாம் ஸோ இப்போ இந்த பிஃபோர் ஆக்ஷனில் இருக்கக்கூடிய மொமெண்டமும் ஆஃப்டர் ஆக்ஷனுக்கு இருக்கக்கூடிய மொமெண்டமும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு எப்படி இருக்கும் கன்செவ்ட் அப்படின்னு சொல்லலாம் ஸோ அப்படி கன்சர்வ்டாக இருந்துச்சு அப்படின்னா த டோட்டல் லீனியர் மொமெண்டம் பார்த்திங்கன்னா இங்கே என்னது ஜீரோ ஸோ இங்கே டோட்டல் லீனியர் மொமெண்டம் நமக்கு எப்போ ஆகும் அப்படின்னா த பிஃபோர் ஆக்ஷனும் அடுத்தது ஆஃப்டர் ஆக்ஷனும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஜீரோன்னு சொல்லலாம் ஸோ இதில் ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா கன் ப்ளஸ் இப்போ வந்து ஒரு ரைஃபிளை எடுத்து ஒருத்தர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஷூட் பண்ணுறாரு அப்படி ஷூட் பண்ணும்போது நமக்கு அங்கே கிடைக்கக்கூடிய மொமெண்டத்தை பற்றி பார்க்கலாம் ஸோ கன்சிடர் த ஃபயரிங் ஆஃப் எ கன் ஒரு கன் எடுத்து என்ன பண்ணுறோம் ஃபயர் பண்ணுறோம் கன்சிடர் ஏ

ஸோ நீ வந்து ஷூட் பண்ணுறதுக்கு முன்னால் எப்படி இருக்குது கன்னும் புல்லட்டும் ரெஸ்ட்டில் இருக்குது ஹென்ஸ் த டோட்டல் லீனியர் மொமெண்டம் ஆஃப் த சிஸ்டம் வந்து அப்போ ஜீரோ அப்படின்னு சொல்லலாம் ஸோ ஒரு பொருள் ரெஸ்ட்டில் இருக்கும் போது அதனுடைய டோட்டல் லீனியர் மொமெண்டம் நமக்கு ஜீரோ ஏன் அப்படின்னா அந்த பொருள் எங்கேயும் மூவ் ஆகலை அப்படியே இருக்குது ஸோ லெட் பி ஒன் பி த மொமெண்டம் ஆஃப் த புல்லட் ஸோ இங்கே நமக்கு வந்து புல்லட்டுக்கு ஒரு மொமெண்டம் இருக்கும் அடுத்தது கண்ணுக்கு ஒரு மொமெண்டம் இருக்கும் ஆனால் எப்படி இருக்குது அது வந்து ரெஸ்ட்டில் இருக்குது ஸோ அப்போ பி ஒன் புல்ல பி ஒன் இசிகொல்ட்டு புல்லெட்னு சொல்கிறோம் பி டூ இசிகோல்ட்டு கன்னுடைய மொமெண்டம் அப்படின்னு சொல்லலாம் தென் பி இஸ் த மொமெண்டம் ஆஃப் த கன் பிஃபோர் ஃபயரிங் இதெல்லாம் எப்போ அப்படின்னா பிஃபோர் ஃபயரிங் ஓகேவா ஸோ சின்ஸ் இனிஷியலி போத்தார் அட்ரெஸ்ட் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு மொமெண்டம் என்னது பி ஒன் இவல் டு ஜீரோ பி டுசிகள் டு ஜீரோ ஏன் அப்படின்னா புல்லட்டுடைய மொமெண்டமோ கன்னோடைய மொமெண்டமோ நமக்கு ஃபயர் பண்ணுறதுக்கு முன்னால் எப்படி இருக்குது அப்புடின்னா ரெஸ்டில் இருக்குது ஸோ தென் நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அதை டோட்டல் மொமெண்டம் பார்க்குறோம் ஸோ ரெஸ்ட்டில் இருக்கும்போது டோட்டல் மொமெண்டம் பி ஒன் இஸ் ஈகல் டு ஜீரோ அண்ட் பி டூ இஸ் ஈகல் டு ஜீரோ அப்படின்னா த டோட்டல் மொமெண்டம் இஸ் இகல்டு பி ஒன் ப்ளஸ் பி டூ இஸ் ஈகுவல் டு ஜீரோ ஸோ டோட்டல் மொமெண்டம் நமக்கு என்ன ஆயிடும் அப்படின்னா ஜீரோ ஆகிடும் ஏன் அப்படின்னா அது வந்து ரெஸ்டில் இருக்குது ஸோ அப்போ கண்ணை ஃபயர் பண்ணுறதுக்கு முன்னால் அங்கே இருக்கக்கூடிய நமக்கு டோட்டல் மொமெண்டம் எப்படி இருக்குது அப்படின்னா ஜீரோ ஸோ இப்போ அக்கார்டிங் டு த லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் லீனியர் மொமெண்டம் பார்க்கலாம் அக்கார்டிங் டு லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் லீனியர் மொமெண்டம் த டோட்டல் லீனியர் மொமெண்டம்

கன்னு மேலே புல்லட்டு ஒரு ட ஒரு ஃபோர்ஸை வந்து எக்ஸப்ட் பண்ணும் ஸோ இப்போ புல்லட்டு நம்ம கன்னை ஃபயர் பண்ணும்போது புல்லட் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபார்வேர்ட் டேரெக்ஷனில் மூவ் ஆகும் அப்படி ஃபார்வர்ட் டைரக்ஷனில் மூவ் ஆகும்போது அதுக்கு ஈக்குவலான ஒரு ஃபோர்ஸஸை கன்னு மேலே கொடுக்கும் சரிங்களா ஸோ புல்லட்டு எது மேலே ஒரு ஃபோர்ஸை கொடுக்கும் கன்னு மேலே ஒரு ஃபோர்ஸஸ் கொடுக்கும் அப்போ அந்த கன் ஃபயர் ஆகும் போது அந்த பி ஒன் அப்படிங்கிற அந்த மொமெண்டம் என்னவா சேஞ்ச் ஆகும் அப்படின்னா பி ஒன் டேஸ் அப்படின்னு சேஞ்ச் ஆகும் அடுத்தது திரும்ப அந்த கன்னு மே கன்று என்ன பண்ணோம் பி டூங்கிறது அந்த கன் என்ன பண்ணும் அப்புடின்னா புல்லெட் மேலே ஒரு ஃபோர்ஸை இங்கே கொடுக்கும் ஸோ அப்போ அந்த பி டூ வந்து எப்படி சேஞ்ச் ஆகும் அப்படின்னா பி டூ சேஞ்சஸ் டூ பீ டூ டேஸ் அப்படின்னு சேஞ்ச் ஆகும் ஸோ இப்போ இதனுடைய டோட்டல் மொமெண்டம் எப்படி இருக்கும் அப்படின்னா பி ஒன் டேஸ் ப்ளஸ் பி டூ டேஷ் இசிகோல் டு ஜீரோ ஏன் அப்படின்னா இங்கே அக்கார்டிங் டு நியூட்டன்ஸ் தேர்டலாம் நம்ம கொடுத்த ஃபோர்ஸும் நம்ம கன்னு கொடு கன்னு புல்லட்டு மேலே கொடுத்த ஃபோர்ஸும் புல்லட்டு கன்னு மேலே கொடுத்த ஃபோர்ஸும் இங்கே எப்படி இருக்குது அப்புடின்னா ரெண்டும் ஈக்குவலாக இருக்கும் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன் தானே ஸோ அப்போ இங்கே பி ஒன் டேஸ் ப்ளஸ் பி டூ டேஸ் பார்த்திங்க அப்படின்னா இஸ் ஈக்குவல் டு ஜீரோ இதை வந்து நம்ம நியூட்டன்ஸுடைய தேட்லாவை வச்சும் சொல்லலாம் ஆர் கன்சர்வேஷன் ஆஃப் லா ஆஃப் டோட்டல் லீனியர் மூமெண்ட்டை வச்சும் சொல்லலாம் ஸோ இங்கே கன்சர்வேஷன் ஆஃப் லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் டோட்டல் லீனியர் மூமெண்ட்டை வச்சு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா இங்கே டோட்டல் லீனியர் மொமெண்டம் பி ஒன் டேஸ் ப்ளஸ் பி டூ டேஸ் இஸ் ஈக்வல் டு ஜீரோ ஸோ அதை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா பி ஒன் டேஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் பி டூ அப்படின்னு சொல்லாமா ஸோ அதுதான் பாருங்க எழுதியிருக்கிறேன் ஸோ பி ஒன் டேஸ் இஸ் ஈக்குவல் டு பி ஒன் டேஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் பி டூ டேஸ் ஸோ இந்த டைம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ளஸ் பி டூ ஈக்குவல் டு இந்த சைடு வந்துச்சின்னாவும் மாறிடும் மைனஸ் பி டூ டேஸ்ன்னு மாறிவிடும் ஸோ அப்போ நமக்கு கண்ணை ஃபயர் பண்ணுறதுக்கு முன்னால் இருந்த மொமெண்டமும் கண்ணை ஃபயர் பண்ணதுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய அந்த மொமெண்டமும் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே எப்படி இருக்குது ஈக்குவலாக இருக்குது ஸோ திஸ் இஸ் த ரீசன் ஆஃப்டர் ஃபயரிங் த கன் சடன்லி மூவ்ஸ் பேக்வேர்டு வித் த மொமெண்டம் ஆஃப் மைனஸ் பி டூ இங்கே பி டூங்கிறது கன்னுடைய மொமெண்டம் ஸோ நம்ம இப்போ கண்ணை வந்து ஃபயர் பண்ணும் போது புல்லட்டு ஃபார்வேர்ட் மூவ் ஆகும் போது அதே டைமில் கன் என்ன பண்ணும் அப்படின்னா பேக்வேர்ட் டேரெக்ஷனில் மூவ் ஆகும் ஸோ அந்த பேக்வேர்ட் டைரக்ஷன் அப்படிங்கிறது இங்கே என்னது த மைனஸ் ஆஃப் பி டூ இங்கே மைனஸ் ஆஃப் பி டூங்கிறது என்னது மைனஸ் ஆஃப் மொமெண்டம் ஆஃப் த கன் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இட் இஸ் த ரீகாயில் மொமெண்டம் இதை வந்து என்ன மொமெண்டம்னு சொல்லும் நம்ம ரீகாயில் ரீகாயில் ஃபோர்ஸு நம்ம கொடுத்த ஃபோர்ஸுக்கு ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ஃபோர்ஸு நமக்கு கிடச்சிது ஸோ இப்போ திஸ் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் டோட்டல் ஈனியர் மொமெண்டம் ஸோ திஸ் இஸ் த எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் த கொஸ்டின் இந்த எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா கன் ஃபயர்டு அப்படிங்கிறது ஒரு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ கொஸ்டின் ஸோ இதை வந்து நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்